ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளேதமிழ். ஸோ நம்ம ஷியல் கட்டோனி அட் லாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இப்போ நம்ம என்ன டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எம்சியோட சீரீஸ் தான் ஷியல் கேண்டர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குது அண்ட் அதை பற்றி அப்படி நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ் லைக் ஷியல்காகவே தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம ஹல்கும் உள்ளே இருக்கார். ஸோ ஜென்ரலாக நல்லபடியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் வந்து என்டைய ஷியல்க் ஒரு கேரக்டர் ஃபுல்லாக நடிக்க போகிறாங்க. பேசிக்கலாக இங்கே லாயர் தான், ஆனால் ஷியல்காக எப்படி மாறியிருக்காங்க. மெயின் இந்த எபிசோட் ஒன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரியை பற்றி தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லைக் ஷியல்காக எப்படி மாறியிருக்காங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம ப்ரூஸ் பேனரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஹல்காகவும் இதில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா என்டைய ஸ்மார்ட் ஹல்காக இருக்க மாதிரியும் அண்ட் மெயினாக அங்கங்கே நம்ம டோனி ஸ்டார்க் பற்றியும் ப்ளஸ் நம்ம ப்ரூஸ் பேனர் அந்த டைமில் எப்படி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அதை பற்றி நிறைய இடத்துல அந்த எபிசோட்லேயே ஃபுல்லாக சொல்லியிருப்பார். ஸோ என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் எபிசோட் ஒன்று லைக் நல்லபடியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது நல்லலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹல்க்கை நான் எந்த லெவலில் பார்க்க ஆசைப்படுறேனோ அது ஏன் தெரியல. மார்வல் அதுவும் மெயினாக இந்த எம்சியூலேருந்து அந்த ரேஞ்சில் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. தார் ராக்னாரோக்ல கூட கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவலாக போகல. இருந்தாலும் அந்த ஃபன் காமெடி எலிமெண்ட்டாக அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி மர்ஜ் ஆயிருந்தது. அதே தான் இப்போ ஷி ஹல்க்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ புரியுது அது ஒரு சீரீஸ் பேஸு. ஸோ சீரீஸில் அவ்வளோ ஹை பட்ஜெட்லாம் போட்டு பயங்கரமாக விஎஃப்எக்ஸாக கொண்டு வர முடியாது தான். ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவங்க அந்த எல்லா ஸ்டோரியும் அப்படியே டப் டப்னு முடிச்சிட்டாங்க. ஆரிஜின் ஸ்டோரியை அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிருப்பாங்க. அண்டு ஃபைனலாக அப்படியே ஷியலுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் முன்னாடியும் நான் தான் ஹல்க்னு சொல்லிட்டு அப்படியே ரிவ்யூலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எபிசோடோட ஃபைனல் ஷோ டவுனில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ எபிசோட் ஒன் சொன்ன மாதிரி அந்த ஆரிஜின் ஸ்டோரி தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீஹல்க் எப்படி தான் வந்து அந்த பவர் கிடச்சிருக்கு நம்ம ஹல்கோட. ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் நார்மல் வெறும் லாயராக தான் இருப்பாங்க. அவங்க ஹல்க் எப்படி ஆயிருப்பாங்க, சின்ன கார் ஆக்சிடென்ட்லேருந்து அது நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் லைக் அது இந்த மாதிரி கரெக்டாக இருக்காங்கல்ல அந்த, ஏன்னா நம்ம ஹல்க்லேருந்து பிளட் வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம ஜெனிஃபர் வால்டரோட பாடியில் பட்டுரும். அண்ட் இதுலேருந்து அப்படியே டேட்டா அவங்க ஹல்கோட பவர் கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஹல்க் வந்து இவங்களை தனியாக ஒரு ஐலேண்ட் ஆட்டம் கொண்டு போயிடுவார். அண்ட் அங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, சும்மா சின்ன சின்ன டெஸ்ட் ஆட்டம் பண்ணுவார். அண்ட் அவருக்கும் தெரிஞ்சிடும் லைக் எங்கள்கிட்ட ஃபுல் ஹல்க்கான பவர்ஸும் இருக்குது அண்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகலாம். கிட்டத்தட்ட நம்ம ஷீ ஹல்க்கு ஒரு ட்ரெய்லர் ஆட்டம் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா சீன்ஸோட அப்படியே வந்து இந்த எபிசோட் ஒன்லேயே நீங்கள் பார்த்துடலாம். அது ஸ்டார்டிங் தெரிஞ்சால் தானே மேக்ஸிமம் அப்படி தான் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறமா ஷீ ஹல்க்கில் என்ன புதுசாக கொண்டு வராங்க அதுதான் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டாக இருக்க போது. ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம ஷீ ஹல்க்குலேருந்து நார்மலாக வந்து நம்ம ஜெனிஃபர் வால்டரா மாறிட்டு கோர்ட்டில் போயிட்டு என்ன அவங்க ஒரு கேஸை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே தான் வந்து டைட்டானியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு கோர்ட் ரூமில் வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இந்த கேரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் தான், ஏன்னா சீக்ரெட் வார்லேருந்து தான் வந்து அதை கொஞ்சம் கொண்டு வர மாதிரி ஒரு செக்மெண்ட்டு காமிக்ஸில். ஆனால் இப்போ வந்து டைரெக்டாக இந்த ஷியல்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ரொம்ப பெரிய ஃபைட் சீன்லாம் கிடையாது, சின்ன ஃபைட் சீனாக தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் நான் தான் ஷீ ஹல்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டால் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. காமிக்கல் வைஸும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதனால் அதை வேறவங்க ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ணல. ஆனால் ஒரு ஃபன் ரேட்டடாகவும் ப்ளஸ் அது கொஞ்சம் என்ன ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கேமரா கிட்ட முன்னாடி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஆஸ் எ சிஜிஐ வைஸ் மட்டும்தான் நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பேன், ஏன்னா ஏதோ ஒரு கேம் பேஸ்டாக பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ரியல் ஹல்க் வர்சஸ் ஷீ ஹல்க் அந்த ஒரு ஃபைட் செக்மெண்ட் இருந்தால் அது என்ன ஒரு இம்பேக்டே க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி வந்து தெரியல. ஸோ அது ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் லைக் அது காமிக்காமலே இருக்கலாம். அவங்க அந்த ஒரு ஹல்க் வர்சஸ் ஷீ ஹல்க் ஒரு ஃபைட் செக்மெண்ட்டை காமிக்கிறாங்கன்னா அது என்ன லெவலான ஒரு இம்பேக்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதெல்லாம் எல்லா ஹல்க் ஃபேன்ஸும் ஒரு மைண்டில் டெஃபினட்டாக ஓடிட்டு தான் இருக்கும். ஹல்க் மட்டும் இல்லை, நார்மல் மார்வல்ஸ் லவர்ஸோடு தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் அந்த செக்மெண்ட்டை வந்து அவங்க அந்த இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணலையா. ஸோ அதனால் எபிசோட் ஒன்று எனக்கு இணைய அவங்க இந்த லெவலான ஒரு சிஜிஐ பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன ஃபைட் ஆட்டம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது அந்த ஒரு செக்மெண்ட்னால் தான் நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கேன். மிச்சம் விதி ஸ்டோரி வைஸ் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே தான் நம்ம லைக் வீக்லி ஒரு எபிசோடு அவங்க எப்படி கொண்டு வராங்க அதுலேருந்து தான் நம்ம என்டையர் பார்க்க முடியும். எப்படியோ லைக் எவ்ரி வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக போட முடியாது. ஆனால் ஷீ ஹல்க் என்டையர் எல்லா எபிசோட்ஸுமே பார்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக வித் டோட்டல் ரிவ்யூவோட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போதைக்கு லைக்
ஓகே, நல்லா நல்லபடியாக தான் இருக்குது. ப்ளஸ் உங்களோட பர்சனல் என்ன சொல்கிற ஒப்பீனியன் அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஹல்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து, அது கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல், இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.